अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्लाहु सुबहानहु वताला तन्नुडैय मरैले फमय अमल मिस्काल दर्रतिन खैरन यरा, यार कडु अलवुक्कु नन्मै सेयदालुम अंद बाक्कियत्तै अल्लाहविडत्तिले निश्चयम कानवार इन्दा अल्लाह सोल्लि काट्टुगरान। नम्मुडैय पळक्कत्तिले ओरु चिन्न विषयम सेयदा साधारण दान अप्पडि नेनैप्पोम, आना अल्लाहविडत्तिले ஒரு சின்ன கடு அளவுக்கு நன்மைக்கும் எவ்வளவு பெரிய மரியாதை என்பதை தப்சீர்களிலும் ஹதீஸ்களிலும் ரசூலுல்லாஹ் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள். யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்களோ, அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவினுடைய அடக்கஸ்தலத்திலும் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு கீராத்தையும் நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு கீராத் என்பது உஹது மலவு அளவு நன்மை. அப்படி என்றால் ஜனாசாவுக்கும் ஜனாசா அடக்கத்திற்கும் சேர்த்து ரெண்டு உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். நாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஜனாசா தொழுகையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், அடக்கஸ்தலத்தில் ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆக நாம் செய்யக்கூடிய அமலுடைய நேரம் எவ்வளோன்னா, ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை எவ்வளோ பிரம்மாண்டமானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தான். அதுபோல் ஹதீஸுகளில் இந்த கியாமத்தினால் இந்த மீசான் நன்மை தீமை நிற்கக்கூடிய அந்த பாடத்தில் ஒரு செய்தி வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் உம்மத்தில் ஒரு மனிதர் ஒரு பாவி நாளைக்கு மறுமை நாளையில் வருவார். அவர் அந்த நன்மை தீமை நிற்கக்கூடிய அந்த தட்டில் அவர் வர அந்த நிற்கக்கூடிய அந்த இடத்தில் அவர் வருவார். அப்பொழுது அவருடைய பாவங்கள் அந்த தட்டில் சுமார் 99 பாவ குற்ற பத்திரிகைகள் ஃபைல்கள் அந்த தட்டிலே வைக்கப்படும். ஒவ்வொரு ஃபைலினுடைய அந்த புக்கினுடைய அளவே வானம் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அளவுக்குள்ள 99 பாவ ஃபைல்கள் குற்றப்பத்திரிகைகள் அந்த தட்டில் வைக்கப்படும். சந்தேகமே இல்லை, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு குற்றங்களை கொண்டவர் நிச்சயமாக அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது மாதிரி அவர் ஒரு நிராசியான நிலையில் அந்த மனிதர் நிற்பார். அப்பொழுது அல்லாஹ் அவரை பார்த்து கேட்பான், இவ்வளோ காலம் பாவங்கள் மாணக்குமார்கள் எழுதியிருக்கிறார்களே, இதெல்லாம் அவர்கள் உனக்கு அநியாயமாக நிறைய எழுதி உன் பேரில் நிறைய குற்றப்பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார் என்று நீ நினைக்கிறாயா, உனக்கு அநியாயம் ஏதும் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறாயா என்று அல்லாஹ் அந்த அடியாரிடத்தில் கேட்பான். இல்லை இறைவா, எல்லாமே நான் செய்ததுதான் என்று அவர் சொல்லுவார். இந்த சமயத்திலும் உனக்கு நீ செய்த நன்மைகளுக்குண்டான பலன் உண்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சில துண்டு சீட்டுகளை, எறும்பு போன்று இருக்கக்கூடிய சில துண்டு சீட்டுகளை அல்லாஹு தாலா இன்னொரு நன்மையினுடைய தட்டிலே வைப்பான். அத்தனையும் அது பாவ ஃபைல்களையும் மேலே தூக்கிவிட்டு அல்லாஹு போட்ட ஒரு சில இந்த எறும்பை போன்றிருக்கக்கூடிய அந்த துண்டு சீட்டுகள் வெயிட்டை அதிகப்படுத்தி விடும். உடனே அவர் ஸ்ரீதேவி சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், இது நான் போட்டது என்ன தெரியுமா, நீ செய்த தஸ்பீகள், அல்லாஹ்வுடைய இஸ்முகள், அல்லாஹ்வுடைய பேர்களை நீ தியானம் செய்தாய், அந்த பேர்கள் அல்லாஹ்வுடைய பேருக்கு வெயிட்டாக அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால்தான் நீ இவ்வளோ பாவ ஃபைல்கள் இருந்தாலும் கூட உன்னுடைய தஸ்பீகினால் அவ்வளவும் சுக்கு நூறாக நொறுங்கி விட்டது என்று அவரை சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இதைத்தான் நமக்கு ஹதீஸில் வரும். சுபஹானல்லாஹ் இந்த வார்த்தையை சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், ஆனால் சுபஹானல்லாஹ் நாளைக்கு கியாமத் நாளையில் அஅலமு மின் உஹத், உஹதை விட பிரம்மாண்டமானதாக அல்லாஹ்விடத்தில் நன்மதிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் அஅலமு மின் உஹத், அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்கிறோம், அது அலைக்கு அல்லாஹ்விடத்தில் உகதை விட பிரம்மாண்டமான நன்மைகள் வழங்கப்படும். அல்லாஹு அக்பர் ஆலமு மின் உஹத், அல்லாஹு அக்பர் என்று ஒரு தடவை நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு அல்லாஹ்விடத்தில் உகதை விட அதிகமாக நன்மை வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான நன்மை என்று சொன்னார்கள். அதே மாதிரி நாளைக்கு கியாமத் நாளையில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் வருவார், அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு பாக்கியங்களை, நன்மைகளை, தர்மத்துக்குரிய நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான்.
அப்பொழுது அவர் கேட்பார், இறைவா இந்த நன்மைகளெல்லாம் நான் செய்யலையே, இவ்வளோ நன்மைகள் எனக்கு எப்படி கிட்டியது என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு அற பேரத்தம்பளத்தை நீ நோன்பு திறக்க கொடுத்தாயே, அதைத்தான் நான் இவ்வளோ அறுவடையாக ஆக்கியிருக்கிறேன். ஆக அறப்பேர் அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிக்கு தம்ரத், ஒரு அற பேரத்தம்பளம் நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த மர்மையினுடைய கூலியிலே உகத அளவுக்கு, உகதமலை விட பிரம்மாண்டமாக கூலியாக கொடுக்கப்படும் என்று சொன்னார். சில நேரத்தில் நம்ம ஒரு வடையை கொண்டு வருவோம், பக்கத்தில் ஆள் போய் அவருக்கு ஒரு பாதியை பிச்சு கொடுப்போம், இது ஒரு சாதாரணமாக நினைப்போம், ஆனால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கொடுக்குற அந்த பிரதிபகாரம் ஒரு உகத அளவுக்கு என்று சொல்லா அலிஸ்லன்னு சொன்னான். அப்படி என்றால் நம்ம ஒரு முழு பேர்த்தமலத்தையோ நம்ம அள்ளி அள்ளி கொடுத்தால் அல்லாஹ் எவ்வளோ நமக்கு கொடுப்பான் என்பதை இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு உணர்த்தி காட்டினார். தப்சீரில் ஒரு செய்தி வருகிறது, ஒரு இறைநேசருக்கு மர்மையில் நடக்கக்கூடிய அந்த காரியங்களை காட்சியாக கனவில் காட்டப்பட்டது. நன்மை தீமையினுடைய தட்டு தயாராக நிலையில் இருக்கிறது, ஒரு மனிதருக்கு நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கிறது. நன்மையினுடைய தட்டு கீழே இறங்கினால்தான் அவரை சொர்க்கத்திற்கு அழைக்கப்படும், ஆனால் நன்மையும் பாதி தீமையும் பாதி 50-50% சரிசமம் அப்படி இருக்கிறது. இந்த சமயத்தில் வானத்திலிருந்து ஒரு பை, ஒரு சின்ன பை, அந்த பை வந்து ஒரு சின்ன பை வந்து அந்த நன்மையினுடைய தட்டில் வந்து விழுந்தது. உடனே அது அதனுடைய வெயிட்டை ஏற்றி விட்டது. ஒரு ஸ்ரீதேவி சொர்க்கவாசி என்று அழைக்கப்பட்டது. உடனே அந்த மனிதர் கேட்பாராம், நன்மை தீமை சரிசமமாக இருக்கிறது, எனக்கு அந்த பை வந்து வானத்திலிருந்து வந்து விழுந்தது, அந்த பையில் என்ன இருந்துச்சு என்று கேட்டதுக்கு சொல்லப்படுமாம், நீ ஒரு மையத்தை அடக்க சென்ற பொழுது அந்த மையத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு மையத்தையும் அடக்கும்போது நம்ம ஒரு பிடி மண் எடுத்து மின்ஹா கலக்குனாக்கும் வீகான் அழிதுக்கும் அப்படின்ற இந்த மண்ணிலிருந்தே வந்தோம், இந்த மண்ணிலே நாம் திரும்ப செல்கிறோம் சொல்லி நம்ம ஒரு பிடி மண்ணை அந்த கபரை அடக்க அந்த மையத்தை தோண்டவிட்ட கொடுப்போம், அவர் வாங்கி உள்ளே போடுவார். ஒரு மையத்துக்கு நீ ஒரு பிடி மண் போட்டிய, அந்த மண் தான் உன்னை இப்பொழுது காப்பாற்றியது என்று சொல்லப்பட்டோம். அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தார். அபூதாவூது ஹதீஸ் கிதாபில் வருகிறது, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வயசாகி போச்சு, சின்ன கொஞ்சம் அமலை சொல்லுங்க, ஆனால் அதில் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கும், கொஞ்சம் அமல் தான் சொல்லணும், எனக்கு நிறைய அமல் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் தாக்கத்தும் இல்லை, எனக்கு நானே பலவீனத்தினும் வயோதிகத்தினுடைய கஷ்டத்தையும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அபியோகுல்லி வரஹம்னி வஹதினி வஹதுக்குனி வஹதினி வாஃபினி வாஃபுவன்னி இதை சொல் அப்படின்னு சொன்னாங்களாம். அது அது அந்த மனிதர் அதை வாங்கிக்கிட்டு அதை கேட்டு செல்லும்போது சொன்னாங்களாம், இந்த மனிதர் இவ்வளோ இவ்வளோ தன்னுடைய கையை பிரம்மாண்டப்படுத்தி இவ்வளோ இவ்வளோ பாக்கியத்தை அள்ளி செல்கிறார் அப்படி. இன்னைக்கு அந்த தஸ்பீகை வந்து நம்ம வந்து அத்தகையாத்துக்கு இரண்டு சஜிதாவுக்கு இடையிறுத்தத்தில் நம்ம அதை ஓதுறோம். அப்படின்னா நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு இதுவும் நமக்கு எவ்வளவு பாக்கியத்தை தரக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகம் நாயகம் சல்லா அலிஸ்லன் சொன்னாங்க, அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதருக்கும், அபுதாவது ஹரீஸில் வருகிறது, இதுக்குள்ளி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா சலாசுமியாக்கும் சித்தூன மஃப்தல் 360 உயிர் நரம்புகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த 360 உயிர் நரம்புகளுக்கும் உங்களுக்கு நன்றி செய்யறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சில சகாபாக்கு வச்சோம் யாரும் சொல்லலாம், 360 வகையான பாக்கியங்களுக்கு அல்லாவுக்கு அதுக்கு தகுந்த நன்றி செய்யறதுக்கு எங்களுக்கு தாக்கத்து எப்படி இருக்குது யாரும் சொல்லலாம் அப்படின்னு உடனே சொன்னாங்க. இருக்கு சிம்பிள் அவர் வழி சொல்கிறேன், 2 ரகாயத்து லுஹா தொழுங்கன்னு சொன்னாங்க. 3ல் ஏதாவது ஒன்று 2 ரகாயத்து நீ லுஹா தொழுந்தால் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 360 வகையான இந்த உயிர் நரம்புகளுக்கு நீ நன்றி செய்தவனாக ஆகிவிடலாம். முதல்ல அதை சொல்லலை, முதல்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு பாதையில் கடக்கக்கூடிய ஒரு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு மரமோ அல்லது ஏதாவது ஒரு முள்ளோ ஒரு ஏதாவது இடையூறாக ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை அப்புறப்படுத்துங்கள். அந்த நன்மை செய்யாவிட்டால் பள்ளியில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீ சுத்தம் செய், உனக்கு அதில் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த காரியம் செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா கடைசியில் 2 ரகாயத்து லுஹா நீ தொழுது, உனக்கு அதில் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இது போன்று ஒரு சிறிய அமல் தான்
அதற்கு மிகப்பெரிய அதைத்தான் அல்லா உம்மை ஆமல் மிஸ்கால் அதலத்தின் கயிறன் ஏறா, கடுகளவு நன்மை செய்தால் அந்த பாக்கியத்தை கிட்டுவா என்று அல்லாஹு தாலா நமக்கு அந்த நம்முடைய எல்லா கயிறினுடைய காரியத்தையும் பெறக்கூடிய நசீபனை மிக பிரம்மாண்டமான முறையில் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்று மறுமையிலே ஸ்ரீதேவி லிஸ்டில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர் புரிவானாக.